Update TV KPM. ஆமாம் குணா, நம்ம படிச்சிட்டே இருந்தா எப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டு பார்க்கலாமா? என்ன விளையாட்டு? சரி குணா, ஆசிரியர் உங்களுக்காக நிறைய ஒலிகளை பதிவு செய்து வைத்திருக்கேன். ஆமா. அந்த ஒலியை நீங்க கேட்டுட்டு சரியான பதிலை எனக்கு சொல்ல வேண்டும், முடியுமா? கண்டிப்பா, எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் வந்து பாலர் பள்ளி மாணவரா மாறிதான் இந்த விடையை உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ஆக மாணவர்களே, நீங்களும் வீட்டுல இருந்து இந்த ஒலியை கேட்கலாம். கேட்டுட்டு அங்க இருந்து நீங்களும் உங்களுடைய தம்பி தங்கைகள் கூட சொல்லிக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் கூட சொல்லிக்கலாம், அது என்ன ஒலியா இருக்குன்னு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரெடி, 3, 2, 1. இது என்ன ஒலியா இருக்கும்? கேக்குதா குணா உங்களுக்கு என்ன ஒலியா இருக்கும்? இது ஒரு இயற்கை ஒலி குணா. இது ஒரு இயற்கை ஒலி. அதாவது இது வந்து மலை நம்ம கேட்டிருந்தோம். சரி, அடுத்த ஒலி நம்ம கேட்கலாம். என்ன ஒலியா இருக்கும்? இது நார்மலா நம்ம சாலையில எல்லாம் கேட்போம் இந்த ஒலிய. என்னவா இருக்கும் மாணவர்களே? மருத்துவ ஊர்தி. ஆமாம், சரியான பதில் குணா, மருத்துவ ஊர்தி. ஆமா. எப்படி அதோட ஒலி எப்படி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது அப்படின்ற சத்தம் கேட்கும். வீட்டுல இருந்து பாலர் பள்ளி மாணவர்களே, நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. இந்த சத்தம் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் அடுத்து என்னது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சத்தத்தை கேட்கலாம், நீங்களும் எங்க கூட வந்து பகிர்ந்துக்கலாம். எங்க கூட நேரடியா சொல்ல முடியாது, பக்கத்துலவங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட நீங்க வந்து சொல்லி வீட்டிலேயே விளையாடி பார்க்கலாம். ஆமா. சரி, அடுத்த ஒலியை கேட்கலாமா? கேட்கலாம் குணா. சரி குணா, இந்த ஒலிக்கு நான் உங்களுக்கு சில க்ளூ கொடுக்குறேன். இது வந்து ஒரு பிராணி, இதற்கு 2 கால் இருக்கும், இதனால பறக்க முடியும். ஆக மாணவர்களே, இது என்னவா இருக்கும்? டீச்சர் சொன்னாங்க அதுக்கு 2 கால் இருக்கும், அது ஒரு ஒரு பிராணி, அதனால வந்து பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்ப அண்ணன் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன பதிலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? பறக்க முடியும்னா அப்ப கண்டிப்பா பறவை தான். பதில் குணா, கைத்தட்டு உங்களுக்கு. சரி, இப்போ உள்ளது குணா, இப்ப நம்ம வந்து காகிதத்துல வரைந்து பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒலியை கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து டீச்சர் வந்து எனக்கு வரையிற வேலை கொடுத்துருக்கீங்க. ஆமா, கைகளுக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணுமா இல்லையா? சரி சரி, முதல் எப்படி என்ன வரையலாம் டீச்சர்? சரி, முதல்ல நம்ம அந்த ஒலியை கேட்டுடலாம், பிறகு நீங்க அதற்கான சரியான பதில வரையணும் இந்த காகிதத்துல. மாணவர்களே, நீங்களும் வீட்டில இருந்து செய்து பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா குணா? ஆரம்பிக்கலாமே. மாணவர்கள் நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அந்த ஒலியை கேட்போம். காகிதம் இருந்தது நீங்களும் வரையலாம். அண்ணன் வரைய போற, நீங்களும் வீட்டுல இருந்து வரீங்க சரிங்களா? மாணவர்களே, நீங்களும் சேர்ந்து வரையலாம் பூனை. பூனை எப்படி ஒலி எழுப்போம் குணா? வரைஞ்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். அப்படின்ற ஒலி எழுப்பும் டீச்சர். கண்டிப்பா இந்த மாதிரி பாலர் பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு அது அடுத்த அடுத்த விஷயங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு டீச்சர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, மாணவர்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஒலிகள் படங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நடவடிக்கையில இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும். மாணவர்களே, வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் டீச்சர், கொஞ்ச நேரத்துல வரைஞ்சிடுறேன் இப்ப. சரி, நம்ம டைம் கொடுக்கலாமா குணாவிற்கு? 1, 2, 3, 4, 5. இவங்க படம் தயாராயிருச்சு நினைக்கிறேன். அண்ணன் வரைஞ்சிட்டேன், நீங்க வீட்டுல இருந்து வரைஞ்சிட்டீங்களா? இதுவும் இது என்னுடைய பூனை. பூனை. அதாவது எப்படி இருக்கு டீச்சர்? ரொம்ப அழகா இருக்கு குணா. சரி, இப்ப அடுத்த ஒலியை கேட்கலாமா? ஆமா டீச்சர், இதே மாதிரி வீட்லயும் நம்மளுடைய மாணவர்கள் வரைஞ்சிருக்கீங்களா? நீங்க இதே மாதிரி இருக்கா? உங்களுடைய பாத்துக்கங்க இதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அப்படியே சமயத்துல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். கண்டிப்பா கைத்தல் கொடுக்கணும். நம்ம மாணவர்கள் நம்ம தான் ஊக்குவிக்கணும், உற்சாகப்படுத்தணும். ஓகே, அடுத்த ஒலியை கேட்கலாமா? கேட்கலாமே. அடுத்த ஒலி என்ன இது குணா? கண்டுபிடிங்க பாப்போம்.
மாணவர்களே, டிங் டாங், இது வந்து மணி ஓசை. ஆம், சரியான பதில் குணா. இது ஒரு மணி ஓசை. ஆக வீட்டுல இருந்து நீங்களும் இதே மாதிரி ஒரு காகிதம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்களும் வெளியெல்லாம் இப்ப அண்ணன் வரைய போறேன். மாணவர்களே, நீங்களும் வரைங்க பாப்போம். மணி, மணி ஓசையா? மணி ஓசை எப்படி இருக்கும் குணா? வரைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் செய்யுங்க பாப்போம். டிங் டாங் டிங் டாங், டிங் டாங் டிங் டாங் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி மணி ஓசைகள். மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் டீச்சர். நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக மாணவர்களுக்கு மணி ஓசை கண்டிப்பாக பிடிக்குங்கண்ணா. ஏன்னா பள்ளியிலையும் நிறைய நேரத்தில் வந்து மணி ஓசை ஒலிக்கப்படும். ஆமாம், அதாவது அண்ணன் வரைஞ்சிட்டேன், நீங்கள் வரைஞ்சிட்டிங்களா? மாணவர்களே ரெடியா? சத்தம் ஓகே, மாணவர்கள் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நான் வரைஞ்சிருக்கிற டிங் டாங் டிங் டாங். ஓகே, மிக்க நன்றி குணா. டிங் டாங் டிங் டாங், சரியா வரைஞ்சிருக்க நடிச்சு? சரியா வரைஞ்சிருக்கீங்க. மாணவர்கள் கண்டிப்பா சரியா வரைஞ்சிருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, மாணவர்களே, பாலர் பள்ளி மாணவர்களே, என்னுடைய தம்பி தங்கைகளே, உற்சாகமா ரெடி ஆவாங்க. நானும் உங்களுக்காக இங்க உற்சாகமா ஓடதான் முடியல, ஆனா அண்ணன் உற்சாகமா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த ஒலி கேட்கலாம். அடுத்த ஒலி கேட்கலாமா? அடுத்த ஒலி என்னவா இருக்கும்? அண்ணன் வரைய போறேன், அதே மாதிரி நீங்களும் வீட்டுல இருந்து வரையலாம். குணா, மலையோட ஓசை எப்படி இருக்கும் குணா? மலை வந்து பாத்தீங்கன்னா தூரல் போடும், அப்படின்ற ஒரு தூரல் இருக்கும். அதே மாதிரியான தூரல் தான். அதே இடி சத்தம் எப்படி இருக்கும்? டிஷும் டிஷும், டிஷும் டிஷும்னு இருக்கும், பயமா இருக்கும் தானே? ஆமா, அதுச்சு மாணவர்களை பாத்தீங்கன்னா இந்த மின்னல் சத்தம் இடி சத்தம் அப்படியே ஒரு மாதிரி பயந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் சத்தம் இது. ஆனா இந்த சத்தம் ரகம் வந்து இயற்கையால் இயற்கை, இது வந்து ஒரு இயற்கை ஒலிகுனா. ஆமா, சத்தம் வந்து அண்ணன் வந்து வரைஞ்சு முடிச்சிட்டேன், அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிட்டீங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அண்ணன் வரைஞ்சிட்டாரு, காமிங்க பாப்போம். மிக்க நன்றி, அண்ணனுக்கு கை தட்டு கொடுங்க பாப்போம். வீட்டுல இருந்து மாணவர்களே, நீங்க எல்லாரும் இதே மாதிரி வரைஞ்சிட்டீங்களா? அவங்களும் மறைஞ்சிட்டாங்களா? அவங்க சொல்றது கேக்குது, இந்த மாதிரி சத்தம்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் மறைஞ்சிட்டாங்களா? நல்லா இருக்கு. இந்த ஓசை எல்லாம் குணா நம்ம சுற்றி எல்லா இடத்துலயுமே நம்ம கேட்கலாம், இயற்கை ஒலிகள். ஓகே, அடுத்தது இன்னொன்னு இருக்கு. சரி, அடுத்த இன்னொரு ஓசை இருக்கு. மாணவர்களே தயாரா காத்துட்டு இருக்கீங்களா? அடுத்த ஓசை என்ன அப்படின்றத கேட்கலாம். என்னவாக இருக்கும் குணா இது? மாணவர்களே, இது என்ன ஓசையா இருக்கும்? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க, அப்படியே சுத்தி 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 பாருங்க. எப்படி நகரும் குணா? செய்து காமிங்களே கொஞ்சம். மாணவர்கள் டீச்சர் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, இப்படி இப்படி நகரும் அப்படினா. இப்படி நகரும், இப்படி இப்படி நகரும் அப்படினா அது வாத்தாட்டிச்சு. சரியான பதில் குணா. ஆக வாத்து, மாணவர்களே உங்களுக்கு வாத்து எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்க கேட்கலாம். நீங்களும் ஒரு தாள் எடுத்துக்கங்க வீட்டுல இருந்து, நீங்களும் வரையலாம். இப்ப அண்ணனும் வரைய போறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு முதல்ல முடிக்கிறாங்க பார்க்கலாம். 3, 2, 1 போலாம். மாணவர்களே நீங்களும் வரைய ஆரம்பிக்கலாம். மாணவர்களே, அதாவது இந்த மாதிரி வாத்து இந்த மாதிரி வரையிறது அப்படிலாம் கொடுக்கும் போது டீச்சர் மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பாங்க இந்த மாதிரி வரையிறது, குறிப்பா பாலர் பள்ளி மாணவர்கள்? பள்ளினாலே வந்து நிறைய இந்த மாதிரி நடவடிக்கை செய்யணும், வரையறது, வர்ணம் தீட்டுதல், அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடவடிக்கையா இருக்குது பாலர் பள்ளி மாணவர்களுக்கு. வரைஞ்சிட்டீங்க பழக்கு. சரி குணா, வாத்து என்ன நிறத்துல இருக்கும்? வாத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். வெள்ளை நிறத்துல இருக்கும், இன்னொரு நிறத்துலயும் இருக்குமே, எனக்கு தெரியல டீச்சர். மஞ்சள் நிறத்துலயும் இருக்கும. மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆனா அண்ணன் இப்ப வரைஞ்சிருக்கிற வாத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை, வெள்ளை நிறத்துல இருக்கும். சரியா வரைஞ்சிருக்கேன்னு தெரியல. சரியான பதில் வேணா. அண்ணனுக்கு கை தட்டு கொடுங்க மாணவர்களே. ஆக வீட்டுல இருந்து மாணவர்களே, நீங்களும் வந்து இதே மாதிரி வரைஞ்சிருக்கீங்களான்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு தெரியலன்னா கவலையப்படாதீங்க, வீட்டுல இருந்து உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்களும் கேட்டுக்கலாம். ஆமாவா? ஆமா, கண்டிப்பாக பெற்றோர்கள்ட்டையும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்க டீச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்யறது மூலமா குறிப்பாக பாலர் பள்ளி மாணவர்கள் என்ன விஷயத்தை கத்துக்கிறாங்க சொல்லிருங்க. ஓகே, இந்த மாதிரி நடவடிக்கை செய்யறதுனால மாணவர்கள் நிறைய விஷயத்தை கத்துக்கிறாங்க. அதாவது இந்த ஓசை பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி எல்லா இடத்துலயுமே இருக்குது, நம்ம காதுக்கு கேட்கிற எல்லாமே ஓசைகள் தான்.